அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஏழு எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொடரிலே முக்கியமாக தோல்வி ஜெயம் என்பதை குறித்து இந்த தொடரிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் முக்கியமாக ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு அப்போஸ்தலன் எப்படியாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதற்கு முன்பதாக கூட தமிழ்நாட்டிலே ஒரு வாலிப பெண், 25 வயது வாலிப பெண் தன்னுடைய போதகரிடத்திலே வந்து ஆலோசனை கேட்டாள். ஆலோசனை அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை வந்து அவள் சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை. நான் வாலிப பெண்ணாக இருந்த பொழுது நன்றாக அபிஷேகம் பண்ணப்பட்டு நன்றாக அந்நிய பாஷை பேசுவேன், என சபையிலே சர்ச்சிலே சண்டே ஸ்கூல் நடத்துவேன், பெண்கள் கூட்டம் நடத்துவேன், நல்ல ஆராதனை நடத்துவேன், என நல்ல முழுவீர ஜெபம் உபாச கூட்டங்களிலே கலந்து கொள்வேன், சபையினுடைய அனைத்து நடவடிக்கைகளும் முன்னின்று நான் செய்வேன். இப்படிப்பட்ட நேரத்திலே என்னுடைய பெற்றோருடைய வார்த்தையை கேட்காமல் போதகருடைய ஆலோசனையை அசட்டை செய்து ஆண்டவருக்கு சித்தமில்லாமல் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு வாலிபனை நான் லவ் பண்ணி அவனை திருமணம் செய்து வீட்டை விட்டு சென்று விட்டேன். சென்று சில வருடங்கள் அவனோடு வாழ்ந்த பொழுது எனக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தது. சில மாதங்களுக்கு முன்பதாக என்னுடைய கணவர் என வேலைக்கு சென்று விட்டு வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது மோட்டார் பைக் விபத்திலே மரித்து போய்விட்டான். இப்பொழுது நான் இரண்டு சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையில பசுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும் என்று நினைத்தேன். இப்பொழுது நான் பட்ட மரத்தை போல் இருக்கிறேன். என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலும் பின்தங்கி நான் ஒரு பட்ட மரத்தை போல் இருப்பதனாலே என்னுடைய வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக மாறுமா என்று போதகரிடத்தில் ஆலோசனை கேட்ட பொழுது போதகர் அந்த சகோதரிக்கு கொடுத்த ஆலோசனை ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்லப்பட்டதுபடி, நம்முடைய ஆண்டவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற தெரியை அணையாதவர் என்று இந்த சகோதரிக்கு ஆலோசனை செய்து சொல்லி, ஒருவன் ஒருத்தி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழைய வகை எல்லாம் ஒழிந்து போயின. அதனாலே தோல்வி என்பது ஒரு விசுவாசிக்கு இறுதி கட்டமல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது நம்பிக்கை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது எதிர்காலம் என்று என அந்த சகோதரிக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பிய பொழுது அந்த சகோதரி என சில நாட்களிலே ஒரு மிஷினரி தியாகத்தோடு அந்த சகோதரி திருமணம் செய்து குடும்பமாக அவர்கள் என மிஷினரி ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனாலே பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வித் கிரைஸ்ட் வி வில் ஹேவ் என்லெஸ் ஹோப், வித்தவுட் கிரைஸ்ட் வி வில் ஹேவ் ஹோப்லெஸ் எண்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு முடிவில்லாத நம்பிக்கை உண்டு. கிறிஸ்து இல்லை என்றால் நம்பிக்கை இல்லாத ஒரு முடிவு. அதனாலே நம்பிக்கை இல்லாத ஒரு முடிவை நோக்கி அல்ல, முடிவில்லாத நம்பிக்கையை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அந்த வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே என வந்து தோல்வி என்பது இறுதி கட்டம் இல்ல. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தோல்வி சடிதியா ஏற்பட்டு விடுவது கிடையாது. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னாக்க தோல்வி என்பது உடனடியாக ஏற்பட்டு விடுவது கிடையாது. எங்களுடைய சிங்கப்பூர் தேசத்தில் எங்களுடைய ஊழிய அனுபவங்களிலே 20 வருட ஊழியங்க அனுபவங்களில் நாங்கள் அநேகருக்கு கவுன்சிலிங் கொடுத்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்திய தேசத்திலே நல்ல ஆவிக்குரிய சபையிலிருந்து இங்க வருகிறார்கள், வந்து இங்க வேலைக்கு வந்த உடனே சில நாட்கள் சபைக்கு வருகிறார்கள், சில நாட்கள் அப்புறமாக சபைக்கு வருவதை நிறுத்தி விடுகிறார்கள் என்ன என்று அவர்கள் விசுவாசித்த பொழுது அவற்றை கேட்கின்ற பொழுது, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கல, அதனால் பின்மாறி போய்விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சில சகோதரர்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் இங்கு வந்த பொழுது ஏதோ ஃப்ரீடமாக சுதந்திர பறவையாக கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து மது மாது சூதாட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி கடைசியில என்ன செய்யறாங்களாக்க, ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என வந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களாக கூட மாறுகிறார்கள். விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே தோல்வி என்பது திடீராக நடந்து விடுவது கிடையாது. ஏதோ ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை என்பதனாலே அவர் பின்மாற்றத்தில் சென்று விடுவது கிடையாது. அதற்கு பல காரணிகள் உண்டு. சிறிய கெட்ட நண்பர்களோடு பழகுவதனாலே முடிவிலே இயேசு கிறிஸ்துவை விட்டு விசுவாச வாழ்க்கையை விட்டு தூரமாக சென்று விடுகிறார்கள். அதனாலே
பார்க்கின்ற பொழுது ஒரு உதாரணத்தோடு கூட வாழ்க்கையில் நடந்த பல சம்பவத்தின் மூலமாக உங்களுக்கு நான் இதை சொல்கின்ற பொழுது உங்களுக்கு இலகுவாக புரியும். நான் தமிழ்நாட்டிலே அரசாங்கத்திலே இன்ஜினியராக பணிபுரிந்த பொழுது 1993 வந்து நான் பொதுப்பணித்துறையில் இன்ஜினியராக பணிபுரிந்த பொழுது நான் 5 மாவட்டங்களிலே பணிபுரிந்தேன். மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி மாவட்டத்திலே. திருச்சி மாவட்டத்தில் பணிபுரிந்த பொழுது 1993 அரியலூர் என்ற பட்டண பக்கத்தில் நாங்கள் ஏரிகள் எல்லாவற்றையும் கட்டி கொடுப்போம். அப்பொழுது அந்த நாட்களிலே வாரத்துக்கு ஒரு முறை தான் என் வீட்டுக்கு மதுரைக்கு வருவேன். அந்த நாட்களில் கடுமையான மழை சீசன் பார்த்தீங்க, அந்த வந்து மான்சூன் சீசன்ல கடுமையாக மழை பெய்து கொண்டிருந்ததுனாலே ஏரிகள் நிரம்பியது, ரோடு வந்து எல்லாவது பார்த்தீங்கன்னாக்க சாலை போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டு இருந்தது. இந்த வேலையில கூட கஷ்டப்பட்டு அரியலூர்ந்து திருச்சிக்கு வந்து விட்டேன். அங்கே இருந்து மதுரைக்கு வர வேண்டும். அப்பொழுது சொன்னார்கள், விராலிமலை வழியாக அந்த அதனுடைய வழியாகத்தான் சாட்டாக செல்ல முடியும். ஆனால் அங்கே பல இடங்களிலே ஏரிகள் நிறைந்து ரோடு என வந்து அரித்து செல்லப்பட்டதினாலே என வந்து பஸ் சரியாக நேராக செல்லாது, மணப்பாறை வழியாக திண்டுக்கல் வழியாக செல்லும் என்று சொன்னார்கள். டிடிசி என அந்த திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ல எடுத்து செல்கின்ற பொழுது மணப்பாறை பக்கத்தில் நாங்கள் வருகின்ற பொழுது ரோட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை, ஏன்னா பஸ் எல்லாம் பஸ் கார் எல்லாம் ஏன்னா டிராபிக் ரொம்ப ஸ்லோவாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல மூவ் பண்ணலை, ஏன்னா அப்படியாக எல்லாம் நின்று விட்டது. என்னென்று கேட்ட பொழுது வருகிற இடத்துல ஏதோ எழுத்தாப்புல அங்கே ஒரு பெரிய மரம் விழுந்து ரோட்டில் கிடைக்கிறது. அதனால இரண்டு பக்கமும் இங்கே இருந்து அங்கிட்டு டிரான்ஸ்போர்ட் செல்ல முடியாது, அங்கிட்டு இங்கிட்டு டிரான்ஸ்போர்ட் வர முடியாது என்று சொன்னார்கள். அதனால ஏன்னா வந்து இன்னும் பக்கத்தில் போய் அது என்ன என்று பார்த்த பொழுது அங்கே ஒரு பெரிய ஆலமரம் அந்த ரோட்டினுடைய குறுக்காக விழுந்து கிடந்தது. ஆனால் திருச்சியிலிருந்து வருகின்ற எத்தனையோ ரோட்டில் ஆலமலை இருந்தது என, ஆனால் அந்த மரங்களாம் விழுகவில்லை. ஆனால் இந்த மரம் விழுவதற்கு என்ன காரணம் என்பதை அங்கே போய் பார்க்கின்ற பொழுது மரத்தை சுற்றி ஒரு 100 பேர் இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தாங்க. என அந்த மரத்தை விழுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அந்த மரத்தினுடைய அந்த கிர்த்து, ஏன்னா அந்த கிர்த்திற்கு பாருங்க அதனுடைய அடிப்பாகம் அதுல பார்த்தீங்கன்னாக்க கரி நெருப்பு போடப்பட்டிருந்தது, என கரையான் புற்றிருந்தது, விறகு வெட்டல் இருந்தது, பச்சை புழுக்கள் இருந்தது. அன்றைக்கு இரவிலே அடித்த பெரிய காற்றினாலே அந்த மரம் சாய்ந்து விட்டது. இந்த மரம் விழுவதற்கு காற்றினால், இரவில் அடித்த காற்றினால் மட்டுமல்ல, ஆனால் மரம் விழுவதற்கு பல காரணங்கள் காரணிகள் இருந்தது. சிறுக சிறுக அந்த மரம் விழுவதற்கு அதனுடைய அடிப்பாகம் பலவீனம் அடைந்து கொண்டதாக இருந்தது. அதே போல ஒரு விசுவாசி தோல்வி அடைகிறான் என்றால் திடீரென்று அவன் என விசுவாச ஜீவித்து விட்டோ கிறிஸ்து விட்டு பின்மாறி செல்வது கிடையாது. அவன் வாழ்க்கையிலே படிப்படியாக பல பாவங்கள் வருவதனாலே ஒரு நாளிலே அவன் கிறிஸ்துவை விட்டு என துன்மார்க்க ஜீவித்துக்குள் சென்று தோல்விக்குள்ளாக ஒரு சிலர் வாழ்க்கையை முறித்துக் கொள்கிறார்கள், ஒரு சிலர் தோல்விக்குள்ளாக துவண்டு கொண்டு இருக்கிறார்கள். இங்கே ஒரு வேதத்தில் இருந்து அப்போஸ்தலன் முதன்மையான அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே தோல்வி நிறைந்த அவனுடைய வாழ்க்கை எப்படியாக ஜெயமாக மாறியது பாருங்க. அவனுடைய வாழ்க்கை பாத்தீங்க, எப்படி ஒரு நாணலை போல அவன் அங்கே இங்கே ஆடிக்கொண்டிருந்தவன் பின்பாக எப்படியாக உறுதியானவனாக மாறினான் என்று அப்போஸ்தலர் பேதுரை குறித்து இன்றைக்கு உங்கள் மத்தியில சொல்லலாம் என்று இருக்கிறேன். புரியுங்களா? பேதுரு என்ற அந்த நாணலை போல இருந்தவன் எப்படியாக கண்மலையாகிய கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு என வந்து ஒரு உறுதியான பாறையாக எப்படியாக சுவிசேஷத்திற்காக மாறினான் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதற்கு நம்முடைய கற்பனையை நீங்கள் என ரோம அரண்மனையிலே என பிளாத்துக்கு முன்பாக இயேசுவை மறுதளிக்கக்கூடியவனாக ஒரு வேலைக்காரி சொல்கிறார், நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தானே என்று சொல்கின்ற பொழுது, இல்லை நான் அவன் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அங்கே வந்து இயேசுவை மறுதளிக்கக்கூடியவனாக என வந்து பாருங்க, அந்த மனிதனை நான் அறியேன் என என்று சத்தியம் பண்ணி சபிக்க தொடங்கினான் என்று பார்க்கிறோம். பேதுரு இப்படிப்பட்ட முதன்மையான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவன் அவன் என்ன செய்ய பாருங்க, இயேசுவை மறுதளித்தான் என்றால் இந்த ஆழமரத்து போல கீழே என்ன விழுந்து போனது போல அவருடைய வாழ்க்கை அப்படியாக இருந்தது. ஆனால் இந்த வாழ்க்கை அந்த மறுதளிப்பதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையிலே பல தோல்விக்கான காரணங்கள் காரணிகள் இருந்ததை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால்தான் முதல்ல ஒரு 8 காரியங்கள், அதுல ஒன்று அவனுடைய வாழ்க்கையிலே அரைகுறை அர்ப்பணம். லூக்கா 5 அதிகாரம் வசனம் 5 பார்க்கின்ற பொழுது அதுக்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். வலை கிளியத்தக்க மீன்களை பிடித்தார்கள். இயேசு கெனசரத்து கடற்கரையிலே வந்த பொழுது அநேக ஜனங்கள் வந்தார்கள். வந்த பொழுது அவர்களுக்கு பிரசங்கம் செய்யும்படியாக
அவர் என்ன செய்கிறார், அங்க இருந்த போட்டை பார்க்கிறார், ரெண்டு போட்டு அதுல ஒரு போட், ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா பேதுருடைய போட்டாக இருக்கிறது, சீமோன் பேதுரு அந்த போட்ல ஏறி அவர் பிரசங்கம் செய்து விட்டு அப்புறம் பேதுரு மீன் பிடிக்க செல்கிறான். ரா விழுவதும் மீனை பிடிக்கிறான், ஒரு மீன் அவனுக்கு அகப்படவில்லை. அப்பொழுது இயேசு அவன்ட்டு சொல்றாரு, நீ இந்த பக்கம் அந்த வலைகளை போடுங்க, வலைகளை போடுகின்ற பொழுது என்ன வந்து மீன் கிடைக்கும் என்று. அப்பொழுது பேதுரு சொல்றான், நான் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன், எனக்கு தெரியாத இரவு வேளைகளிலே மீன் நன்றாக மேலே வந்து கிடைக்கும் என்று. ஆனாலும் மீன் மகப்படவில்லை, நான் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன் என்று சொல்ல பொழுது வலை கிழியத்தக்கதாக மீன் கிடைத்தது. நாம் என்றால் என்ன செய்வோம், நம் வேலை தொழிலை செய்கிறோம், பிசினஸ்ல நஷ்டமாய் கொண்டிருந்தா யாராவது ஆலோசனை கொடுத்தால் அந்த ஆலோசனைப்படி செய்கின்ற பொழுது அபரிதமான ஆசீர்வாதங்கள் வருகின்ற பொழுது, இப்படிப்பட்டால் நம்மோடு கூட இருந்தா இல்லை இவரோடு கூட நம்ம இருந்தா வாழ்நாள் முழுவதும் நமக்கு கஷ்டம் இல்லை கவலை இல்லை என்று நம்ம இருந்திருப்போம். ஆனால் பேதுரு நிறைவான வலை கிழியத்தக்க மீன் வந்த பொழுது அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று அரைகுறை அர்ப்பணமாக அர்ப்பணிக்கிறான். ஆசீர்வாதம் வந்த பொழுது அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறான். பாருங்க அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய தன்னிடத்தில் உள்ளதை அவன் வந்து என்ன செய்யறான், படகை கொடுக்கிறான். ஆனால் தன் வாழ்க்கை படகை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு அவன் என்ன செய்யறான், முன் வரவில்லை என்று பார்க்கிறோம். தன்னிடத்தில் உள்ள படகை கொடுக்கிறான், ஆனால் உள்ளத்தை கொடுப்பதற்கு அவன் என்ன செய்கிறான், ஏன் வந்து வரவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே என்ன வந்து பார்க்கிறேன், அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க தன்னிடத்தில் இருக்கிற ஏதா வந்து தேவன் நம்மிடத்தில் விரும்புவது என்னன்னாக்கா நம்முடைய அர்ப்பணத்தை தேவன் விரும்புகிறார். உங்களுடைய பணத்தை அல்ல, உங்களுடைய அர்ப்பணத்தை தான் தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் பேதுரு தன்னிடத்தில் உள்ளதை படகை கொடுக்கிறான், தன் உள்ளத்தை கொடுக்க மறுக்கிறான். வாட் இஸ் த லார்ட் நீட்ஸ் ஃப்ரம் யூ, இட் இஸ் நாட் சில்வர், வாட் இஸ் யுவர் சரண்டர். புரியுங்களா, அர்ப்பணிக்காமல் அதை இதை கொடுத்து புரோஜனம் இல்லை. அவன் பேதுருடைய வாழ்க்கையில அரைகுறை அர்ப்பணமாக இருக்கிறது. God needs complete surrender. அதனாலே பேதுருடைய முதல் வாழ்க்கையில தோல்வி அவன் பார்க்கின்ற பொழுது அரைகுறை அர்ப்பணமாக தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுப்பதிலே அரைகுறை அர்ப்பணமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இரண்டாவது அவனுடைய தோல்விக்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மத்தேயு 16 அதிகாரம் வசனம் 13-16 பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்த பொழுது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் வந்து எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமன் பேதுரு, பிரயுத்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாமின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ எதை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூமியில் எதை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னவுடனே பேதுருடைய வாழ்விலே ஒரு பெருமை வந்து விட்டது. என்ன பெருமை என்றால், மத்தேயு 16:21 அது முதல் இயேசு, நாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். மத்தேயு 16:21 அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று பார்க்கிறோம். பாருங்க, பீட்டர் டுக் ஹிம் அசைட் அண்ட் பிகன் டு ரிபுக் ஹிம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரிபுக் என்றால் எக்ஸ்பிரஸ் ஷார்ப் டிஸ்அப்ரூவல், டு வார்ன் பை இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அலுவலகத்தில் வேலை பார்க்கறீங்க, ஏன்னா வந்து எல்லாரும் வேலை பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு சிறிய தவறு செய்யறீங்க, உங்க முதலாளி உங்களை அப்படியே தோல்ல கூட்டு போய் வெளியே தனியாக உங்களை கண்டிக்கிறார் பாருங்க. அதே போல இயேசு ஏதோ தவறு செய்தது போல பேதுரு என்ன செய்கிறான், அவரை தனியாக அழைத்துக் கொண்டு, ஏன்னா தோளில கையை போட்டு வெளியே அழைத்துக் கொண்டு போய் கண்டிப்பது போல இயேசுவை கண்டிக்கிறான். அதாவது சிஷ்டிகரை கண்டிக்கக்கூடியவனாக, சிஷ்டிகருக்கு இவன் ஒரு கவுன்சிலர் போல, இயேசு ஒரு கவுன்சிலர் போல அங்கே பேதுரு நடந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். பேதுருடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு காரணம்
ஆண்டவருக்கே ஒரு கவுன்சிலராக அவன் மாறியது அவன் தோல்வியினுடைய மகா பெரிய தவறான ஒரு காரியம் என்று அதை பார்க்கிறோம். அதனால்தான் மத்தேயு 16:23 அவரோ திரும்பி பார்த்து பேதுரை பார்த்து எனக்கு பின்னாலே போ சாத்தானே, எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு அற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவரை சிந்திக்கிறாய் என்று சொன்னார். யூதாஸ் காரியத்தை கூட இயேசு கிறிஸ்து சேர சாத்தானே என்று அழைக்கவில்லை. சிலுவையை பின்பற்றாதவன் சீசனாய் இருக்க முடியாது, சிலுவைக்குரிய காரியங்களை சிந்திக்காதவன் சீசனாய் இருக்க முடியாது. பேதுரு சிலுவையை குறித்து அந்த காரியங்களை பின்பற்றாதனாலே அவன் என்ன செய்கிறான், பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க, இயேசு கிறிஸ்துவோடு பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க அவன் தயங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனாலே ஒன்று அரைகுறை அர்ப்பணம், இரண்டாவது ஆண்டவரோடு கூட பாடுபடுவதற்கு அச்சம் உள்ளவனாக பேதுரு இருந்தான் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக அவன் வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது மத்தேயு 17:1-4 ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரன் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறதாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமான இங்கே ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரமாக, எலியாவுக்கு ஒரு கூடாரமாக, மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான். இயேசு மறுரூபமலையிலே மோசேயோடு நியாய பிரமாணத்துடைய ரெப்ரசன்டேட்டிவாக மோசேயோடும் தீர்க்கதரிசியின் ரெப்ரசன்டேட்டிவாக எலியாவோடும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கார். என்ன பேசினாங்க, அதான் எபிரேயர் 9:15 பார்க்கின்ற பொழுது, என்ன பழைய அந்த முதல் உடன்படிக்கை காட்டி உடன்படிக்கை நாட்களில் இருக்க எல்லா அக்கிரமங்களையும் அழைக்கப்பட்டவர் வாக்குத்தத்தம் பண்ணர் எல்லா ஜனங்களுடைய அந்த அக்கிரமங்களை மீட்பதற்காக நீர் சிலுவில ரத்தத்தை சிந்த வேண்டும், அப்பொழுது அந்த மனு குலத்திற்கு மீட்பு என்று அவர்கள் சம்பாஷணை செய்தார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அப்படியாக இருக்கும் என்று அப்படிப்பட்ட அவர்கள் சம்பாஷணை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பேதுரு என்ன நினைக்கிறான், என வந்து அவன் என்ன இந்த மூன்று சீடர்களும் இயேசுவோடு கூட நம்ம இங்கே என்ன செய்வோம், ஒரு கூடாரம் போட்டு இங்கே தங்கி விடுவோம், கீழே இருக்கக்கூடிய 9 சீடர்கள் என்னானாலும் பரவாயில்ல, ஜனங்கள் என்னானாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஒரு அவசர குடுக்கைத்தனமாக பேசக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். புரியுங்களா, அதனால தான் அவட வாழ்க்கையில ஒன்று அரைகுறை அர்ப்பணம், இரண்டாவது ஆண்டவரோடு கூட என்ன வந்து என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை சிருஷ்டிகரை என்ன வந்து ஒரு கவுன்சிலியா மாறி ஆண்டவரோடு பாடுபடுவதற்கு அச்சமுள்ளவனாக இருக்கிறான். மூன்றாவதாக அவசர குடுக்கத்தனமாக காரியங்களை பேசுகிறான். நான்காவதாக பார்க்கின்ற பொழுது இயேசு சிலுவை வரணத்திற்கு முன்பதாக மேட்டு வீட்டறையிலே ராபோஜனம் செய்வதற்கு முன்பதாக சீடர்களுடைய எல்லா கால்களையும் அவர் கழுவினார். யோவான் 13:5 பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து சீசருடைய கால்களையும் கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையின் மேல் துடைக்கவும் தொடங்கினார். 13:6 அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்த பொழுது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். 13:8 பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அதற்கு பிரயுத்தருமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் இணையத்தில் உனக்கு பங்குமில்லை என்றார். யோவான் 13:9 அதற்கு சீயோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையை கூட கழுவ வேண்டும் என்று சொன்னான். அவன் வாழ்க்கையில் நடந்த எல்லா பாவங்களை எல்லாம் நினைத்து கழுவ வேண்டும் என்று சொல்லி ஒரு அசுத்த அந்த காரியங்களை எல்லாம் அவன் நினைத்து பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால பேதுருடைய வாழ்க்கையிலே நான்காவது அவனுடைய தோல்விக்கு காரணம் என்ன, தன்னுடைய பாவத்தை எல்லாம் நினைத்து பார்க்கிறான். பாவம் உள்ள மனிதன் இந்த காரியம் ஆண்டவரே எல்லாம் சரீரத்துக்குள்ள கழுவ வேண்டும் என்று அவன் என சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஐந்தாவதாக பார்க்கின்ற பொழுது மத்தேயு 26:3 அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவு மறைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் எழுதியிருக்கபடி இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் இடரலறிவீர்கள், ஆகிய நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன் என்றான். பேது அவருக்கு பிரயோத்தருமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடரே அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரலேன் என்றான். 26:34 இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியில சேவல் கூவிவதற்கு முன்பே நீ என்னை மூன்று தரம் மதியடிப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றான். மத்தேயு 26:35 அதற்கு பேசுறது, பேதுரு, நான் உம்மோட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னான். பாருங்க என்ன சொல்றான் இயேசு, இங்க மறுதளிப்பு சொல்ற மூன்று தரம், அவன் இரண்டாவது முறை சொல்ற என்ன வந்து சொல்றான், மெய்யாகவே சொல்றேன் மறுதளிப்பா என்று சொன்ன பொழுது இயேசு என்ன, நான் ஆண்டவரே மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி இயேசு பொய் சொல்வது போல இவன் பேசக்கூடியவனாக இருக்கிறான். இவன் ஒரு உத்தமனை போல இயேசு பொய் சொல்றாரு, நான் காட்டி கொடுப்பேன் என்று அந்த இடத்துல ஆண்டவரையே அவன் நினைச்சான், என பொய் சொல்லக்கூடியவனாக அவன் என்ன இருக்கிறார் என்று பேசக்கூடியவனாக இருக்கிறான். அதனால பேதுரு வாழ்க்கையிலே இந்த எப்படி புளிய இந்த வந்து ஆலமரம் ரோட்ல விழுவதற்கு பல காரணிகள் போல, ஒன்று அரைகுறை அர்ப்பணம், ஆண்டவரோடு பாடுவதற்கு அச்சம், இரண்டாவது மூன்றாவது அவசர குடுக்கத்தனம், நான்காவதாக என இயேசுவே பொய் சொல்வது போல இங்க அவன் பேசக்கூடியவனாக இருக்கிறான், ஆறாவதாக
என்ன பார்க்கிறோம். மத்திய 26:36 அப்போது இயேசு அவர்களுடைய கெத்செமனை என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணவும் நீங்க இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயும் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி மத்திய 26:39 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க முடி செய்யும், ஆகிய என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசர்களுக்கு வந்து அவர்கள் நித்திர பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று விழித்திருங்கள், விழித்திருக்க கூடாதா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருக்கின்ற ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றான். அவர் மறுபடியும் இரண்டாவது தினம் போய் என் பிதாவின் பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினான் ஒழிய என்னை விட்டு நீங்க கூடாதாக உங்களுடைய சித்தத்தின் ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினான். திரும்ப வந்து அவர்கள் மறுபடியும் நித்திர பண்ணீரை கண்டு அவர் கண்கள் மிகுந்த நித்திரமயத்தை அடைந்திருந்து அவர்கள் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாவது தினம் அந்த வார்த்தையின்படி சொல்லி ஜெபம் பண்ணினார். மத்திய 26:45 பின்பு அவர் தம்முடைய சீசனத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் என என்று சொன்னார். பாருங்க, மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னவன் இப்போ இயேசுவோட முழு ஜெபத்தை அழைக்கிறாரு. போன முழங்கால் படியொற்றனை தூங்கி விட்டான், அவரோடு கூட ஜெபிப்பதற்கு அவனால் மனதில்லை. பாருங்க, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை தோல்விக்கு காரணம் ஜெபம் இல்லாதது, சிஸ்டமேட்டிக் பிரேயர் இல்லை என்றால் தோல்வி அடைந்து விடும். ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுவதற்கு அவனுக்கு அதற்கு கூட அவனால அது அவனுடைய மனது ஒத்துக்கொள்ளவில்லை, அந்த ஜெபம் பண்ணுவதற்கு முடியாமல் அவன் தூங்கிவிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் வாழ்க்கையிலே வாய்ப்பேச்சு இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையிலே அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால சீமோன் பேதுருடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு காரணம் 6வது காரணம் ஜெபக்குறைவு என்று பார்க்கிறோம். அதனால தான் யோவான் 18:3 பண இயேசுவை காட்டி கொடுத்து யார் என்று சொன்னால் யூதாஸ் காரியத்தை என்று சொல்வோம். ஆனால் யோவான் 18:3 இயேசுவை காட்டி கொடுத்தது இயேசுவே என்று பார்க்கிறோம். யூதாஸ் போர்ச்சேவர்கள் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவருக்கு வந்தான். என யோவான் 18:4 இயேசு நமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறேன் என்றான். அவரோடு அவர்கள் பிரயோத்தனமாக நசரனா இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடன் இருந்தான். பின்பு நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையில் இருந்தார்கள். மறுபடியும் கேட்டாரு, யாரை தேடுகள் என்று என்ன இயேசு நான் தான் என்று சொன்ன பொழுது மத்திய 26:9 இயேசு அவனை நோக்கி சிநேகிதன் என்னத்திற்காக வந்திருக்கா என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கைபோட்டு அவரை பிழித்தார்கள். அப்பொழுது மத்திய 26:51 அப்பொழுது இயேசுவினிடத்தில் இருந்த ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான் என்று பார்க்கிறோம். அப்போது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்பி அதை உரையில போடு, பட்டயத்தை எடுக்கிறையா, அவர் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று பார்க்கிறோம். பிரதான என வந்து அங்க பார்க்கின்ற பொழுது இயேசுவோடு இருந்தவன் யாரு பாருங்க, பேதுரு என்று பார்க்கிறோம். பேதுரு என்ன செய்கிறான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க, என வாழை எடுக்கிறான், மீன் பிடித்த கடங்கள் என வாழை பிடிப்பதில் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நினைக்கிறேன், தலையை குறி வைக்கிற காதில விழுந்து பிடிக்கிறது. உடனே இயேசு என்ன செய்யறாரு, பேதுருக்கும் என்ன தண்டனை வந்து விடக்கூடாது, அதனாலே என்ன செய்யறாரு, அது காது என போனவனுக்கும் காது வர வேண்டும். அதனால ஆண்டவர் சார் காதை எடுத்து ஒட்ட வைத்து பேதுருவையும் ஆண்டவர் காப்பாற்றினாரு. அதே போல அந்த காது இழந்தவனுக்கு காது கொடுத்து ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ள தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பேதுருடைய வாழ்க்கையிலே அன்பு இல்லை, அன்பு தாழ்ச்சி இல்லை, என வயலன்ஸ் அவன் வன்முறையை கையாளக்கூடியவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால தான் பார்க்கின்ற பொழுது பாருங்க, ஆண்டவர் இயேசு நினைத்திருந்தா ஏசாயா 37:37 ஒரு தூதனுக்கு கட்டளை இட்டிருந்தா 185,000 அசீரியருடைய பாளையத்தில் தூதன் இறங்கி என எதிரிகளை சங்காரம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அதனால இங்க என்ன செய்கிறான், பேதுரு இயேசுக்கு ஒரு பாடி காட்டை போல அவரை பாதுகாப்பது போல நடந்து கொண்டு இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால அவன் வாழ்க்கையிலே முன்கோபம் இருக்கிறது. அதனால ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு, உன்னை போல பிறரை நேசி. அதனாலே பேதுருடைய வாழ்க்கையிலே அன்பு தாழ்ச்சி, அவருடைய தோல்விக்கு காரணம் அன்பு தாழ்ச்சி என்று 7வது காரணத்தை பார்க்கிறோம். 8வது அவருடைய வாழ்க்கையிலே மத்திய 26:58-57 பார்க்கின்ற பொழுது இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகர் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்தில் அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோட உட்கார்ந்திருந்தான். பாருங்க, ஒரு விசுவாசியுடைய கூட்டு அவ்விசுவாசிகளோடு. பேதுரு இயேசுவின் சீடன், ஆனால் அவன் என்ன செய்த அங்க போய் உள்ளே பிரவேசித்து சேவகரோடு உட்கார்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க,
உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று சொல்வாங்க. பேதுருடைய சேர்க்கை அவிசுவாசிகளோடு இருக்கிறது. அங்கே சென்றவன் என்ன செய்கிறான்? முடிவை காணும்படியாக பாருங்க. ஒருவேளை இயேசு தப்பித்தா அவரோடு போவோம், இயேசு தப்பிக்கவில்லை பிடித்துக் கொண்டு போனால் இப்படியே நம்ம துண்டக்கான துணியை காணும் என்று ஓடி போய்விடுவோம் என்று முடிவை காணும்படியாக அங்கே செல்கிறான் என்று பார்க்கிறோம். அவனுடைய நட்பு பாவிகளோடு கூட உட்காராம். வேதவசனம் என்ன சொல்கிறது? துன்மார்க்கர் ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே பாவிகள் வழியிலே நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காமலும் தேவனுடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிறவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடி இவன் என்ன செய்யறான்? பரிசேயரோடு வேதபாரகரு அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனங்களோடு கூட அவன் என்ன செய்யறான்? சேவகரோடு கூட உட்கார்ந்தான் பார்க்கிறோம். அவிசுவாசிகளோடு இவனுடைய நட்பாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சரிங்களா? மத்திய 26:69 அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மன் முட்டத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒரு தமிழத்தில் வந்து நீயும் கலைஞனாக இயேசுவோடு கூட இருந்தா என்றால் அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவளை கண்டு இவனும் நசரேயனாக இயேசுவோடு இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னார். அவனோ அந்த மனுஷரை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு முன் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்கள் ஒருவன் என் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது பேதுரு அப்பொழுது மத்தேயு 26:74 அப்பொழுது அவன் அந்த மனுஷரை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று பார்க்கிறோம். பாருங்க, அங்கே பார்க்கின்ற பொழுது 3 முறை மது அளிக்கிறான். சேவல் கூவுகிறது. இயேசு சொல்லுகிறார், என இயேசுவை அந்த மனுஷனை நான் அறியேன் என சபிக்கவும் சத்தியம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். பாருங்க, இயேசு சொல்றார் பறவை 3 தடவை என சேவல் கூவுகின்ற பொழுது கூப்பொழுது நீ மறுதளிப்பாய் என்று. ஆனால் இங்க பறவை கீழ்ப்படுகிறது, மனிதன் கீழ்ப்படிய மறுக்கிறான். ஏசாயா 1:3 மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனையும் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று ஆண்டவர் பாரப்பட்டு சொல்கிறார். இங்கே பேதுரு ஆண்டவரை அவமதித்து அவன் என்ன செய்யறான்? வேலைக்காரைக்கு முன்பதாக அந்த மனுஷனை நான் அறியேன் சபிக்கவும் சத்தியம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். பேதுரு வாழ்க்கையிலே குறைகள், அவன் வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம் அரைகுறை அர்ப்பணம். 2வது ஆண்டவரோடு பாடுபட அச்சம். 3வது அவசர கொடுக்கத்தனம். 4வது அசுத்தம். 5வது இயேசு பொய் சொல்கிறார் பேசுவது போல பேசுகிறார். 6வது ஜபக்குறைவு. 7வது அன்பு தாழ்ச்சி வயலன்ஸ். 8வது ஆண்டவரை மறுதளிக்கிறான். இதோடு பேதுருடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டதா? ஏசாயா 42:3 வசனத்தின்படி நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை போல இருந்த பேதுருடைய வாழ்க்கையை ஆண்டவர் கண்மலையாக கிறிஸ்துவை நோக்கி பார்த்த பொழுது அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உறுதியான ஒரு பாடறைய போல அவன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். பேதுருடைய வாழ்க்கை என எப்படியாக இந்த ஆலமரம் கீழே விழுந்தது என விழுந்ததுதான். அந்த மதம் எழுந்தெடுக்க முடியவில்லை. அதை கைவேஸ்காரங்க வந்தாங்க, வெட்டினாங்க, தூக்கி தூண்டாக விறகுக்கு போட்டு விட்டாங்க. ஆனால் பேதுரு என வாழ்க்கையில் தோல்வி அடைந்தான். அவன் விழுந்தபடியாக இருக்கவில்லை. அவன் என்ன செய்தான் என்று பார்க்கிறோம். மத்தேயு 26:75 அப்பொழுது பேதுரு சேவல் கூவதற்கு முன்பே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து வெளியே வந்து மனம் கசந்து அழுதான். 3 முறை என்னை மறுதளிப்பாய் என்று இயேசு சொன்ன பொழுது பேதுரு 3 காரியங்களை செய்தான். அந்த வசனத்தை நினைத்தான், வெளியே இந்த சேவகர் கூட்டத்தை அவிசுவாசிய கூட்டத்தை விட்டு வெளியே வந்தான். 3வது மனங்கசந்து அழுதான். அருமையான விசுவாசியே, வாழ்க்கையில தோல்விக்குள்ள துவண்டு இருந்தால், ஒருவேளை தோல்வியை விழுந்து இருந்தால், இந்த தோல்வியில விழுவது போல் இருந்தால், இந்த சத்தியத்தின்படியாக மீண்டுமாய் உன்னை நிலைநிறுத்துவதற்கு இந்த பேதுரு வாழ்க்கையிலே அவர் என்ன செய்தார்? வசனத்தை நினைவு கூர்ந்தான். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறு, வெளியே வா, இந்த உலக காரியங்களை விட்டு வெளியே வா. 3வது மனம் கசந்து உன் உள்ளத்தை இயேசு சமூகத்தில் ஊற்றிய பொழுது ஆண்டவர் பேதுருவை எப்படிப்பட்டவனாக மாற்றினார்? அவனை ஆண்டவர் என முதன்மை சீசனாக பேதுரு என பரிசுத்தாவியான அபிஷேகம் ஊட்டப்பட்ட பொழுது பேதுரு எழும்பி பிரகாசிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஜீவாதிபதியை கொன்றதற்கு நீங்கள் கொன்றதற்கு நான் என்று சாட்சி சொன்ன பொழுது 2000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு சில மாதங்களிலே 2 லட்சம் 3 லட்சம் என்று சபை பெருகிட்டு அது மட்டுமல்ல அவனுடைய நிழல் பட்டவர்கள் சுகமடைந்தார்கள். முதன்மை சீசனாக என அவன் கர்த்தர் அவனை ஒரு வல்லமை ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாக எடுத்து பயன்படுத்தினான். அவன் மறிக்கின்ற பொழுது இயேசுவை போல என்னை சிலுவை அறிவதற்கு நான் பாத்திரன, தலைகளாக என்னை சிலுவையில் அறங்கள் என்று சொல்லும்படியான ஒரு உன்னதமான ஒரு பாத்திரமாக, உயர்ந்த பாத்திரமாக
கர்த்தர் பேதுருவை உயர்த்தினார். நம்முடைய ஆண்டவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர். நாணலை போல இருந்த பேதுருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு கண்மலையை போல, உறைந்த கண்மலை போல, ஒரு நல்ல ஒரு வந்து ஸ்ட்ராங்கான பாறையாக அவன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார். காரணம், கண்மலையாக கிறிஸ்துவின் அன்பிலே அவன் என்ன ருசித்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என உங்கள் வாழ்க்கையை அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, நீங்கள் வசனத்தை நினைவு கூர்ந்து என்ன உங்களுடைய உலக காரியங்கள் பாவங்களை விட்டு வெளியே வந்து மனம் கிறிஸ்து அவர் சமூகத்தில் நீங்கள் மன்றாடுகின்ற பொழுது தேவனுடைய அந்த அன்பு இரக்கம் கிருபை உங்களுக்கும் இருக்கும். அந்த கிருபை உங்களை தாங்கி சிறியவனை புளிதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிற தேவன் பேதுரை உயர்த்துவார், உங்களையும் உயர்த்துவான். தொடர்ந்து இப்படிப்பட்ட என்ன வல்லமையான வார்த்தைகளை கேளுங்கள். வேத வசனத்தோடு வந்து என்ன நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து இந்த செய்திக்கு முன்பாக இருந்து கேட்கும்படியாக கேட்கிறோம். அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.